ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நான் வந்து எதை பற்றி ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, இப்போ வந்து மினிமலைஸ்டு கிச்சனாக வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஸோ அவங்களுக்காக தான் ஷேர் பண்ண போகிறேன். மினிமலைஸ்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து நானே ஏன் ஒரு சில பேர் நானே எடுத்துக்கிறேன். மினிமலைஸ்டு கிச்சன்னா மேலெல்லாம் அந்த ஸ்லாப்பில் ஒன்றுமே இருக்காது, ஒரு சில திங்ஸ் மட்டும்தான். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த மூணு திங்ஸ் இருக்குல்ல, அது மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் எங்களை எம்டியாக இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பட் பார்த்தா அந்த மாதிரி இல்லை, நம்மளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வச்சுக்கிறது தான் மினிமலைஸ்டு கிச்சன். இப்போ வந்து இப்போ ஆர்கனைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்கல்ல, அவங்களுக்காக மினிமலைஸ்டாகவும் இருக்கணும், நல்லா ஆர்கனைஸ்டாகவும் வச்சுக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு ஒரே ஒரு டிப் தான் சொல்ல போகிறேன், அது என்னன்னா டிக்ளட்டரிங் மெத்தட் தான். அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, குறைச்சிக்கிறது, அதாவது நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்லாம் வச்சுக்காமல் இருக்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால் அதுதான், நம்மளுக்கு தேவையானதை மட்டும்தான் வச்சுக்கணும், தேவையில்லாததை நம்ம அப்படியே வச்சுருப்போம், ஆனால் யூஸே இருக்காது, ஆனால் அதை நம்ம வச்சிட்ருப்போம். ஸோ அதுதான், அதை வந்து ரிமூவ் பண்ணுறது தான் டிக்ளட்டரிங் மெத்தடு. இந்த ஒரு மெத்தடை யூஸ் பண்ணால் போதும், மினிமலைஸ்டாக ஆட்டோமேட்டிக்காக மினிமலைஸ்டாக ஆகிடும். நம்மளுக்கு கம்மி திங்ஸ் இருக்கும் போது, அதாவது தேவையான திங்ஸ் மட்டும் இருக்கும் இருக்கிறனால நம்மளால் ஈஸியாக வந்து கிளீன் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த டிக்ளட்டரிங் மெத்தடை ஃபாலோ பண்ணுறனால இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு 3 மந்த்ஸ்க்கு 1 டைம் வந்து டீப் கிளீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து அது வந்து ரெடியூஸ் ஆகும். அது எப்படி சொல்கிறேன்னா, நம்ம வந்து கம்மியான திங்ஸ் இருக்கும் போது நம்ம அப்பப்போ கிளீன் பண்ணிட்டு இருக்க ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டீப் கிளீன் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணுவோம், அது வந்து பண்ண தேவையே இல்லை, ஏன்னா நம்ம அப்பப்போ பண்ணிடுவோம், ஏன்னா கம்மியான திங்ஸ் தான் வச்சுருப்போம். ஸோ அதனால் வந்து அப்பப்போ ஈஸியாக, இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் துடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. இப்போ இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை ஈஸியாக நம்ம துடைச்சிடலாம். ஸோ அதுதான் இப்போ டிக்ளட்டரிங் மெத்தட், அதை ஃபாலோ பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக மினிமலைஸ்டாக ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ணவும் முடியும். இப்போ வந்து நான் இப்போ தான் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன், ஸோ அதை வந்து நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் கம்மி பண்ண முடியுமோ அதெல்லாம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க்ல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த ஜிங்க்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய திங்ஸ் நான் வச்சுருந்தேன். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதில் வந்து வீடு துடைக்கிற அந்த லிக்விடு, வேற லிக்விடு அதெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் அது இல்லை, இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறது, ஸோ இது வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 2 நாளைக்கு ஒரு டைம் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ அது வச்சுக்கிட்டேன். இந்த ப்ரஷ் இதெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்க்ரப்லாம் இருக்குல்ல, அதுவும் டெய்லி யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்கே சோப்புத்தூள் கொஞ்சமாக வச்சுருக்கல, அது வந்து அந்த கிச்சன் கிளாத் இருக்கும்ல, அதையும் டெய்லியும் வாஷ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது 3 தான் முக்கியமாக தேவைப்படும், அதனால் இந்த 3 தான் நான் வச்சுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்னென்னமோ வச்சுருப்பேன், அதெல்லாம் நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன்னா, இப்போ இங்கே இருக்குல்ல, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு இப்போ நம்ம ஜிங்க்கு கடியில் வைக்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு பாக்ஸ் தான் தேவைப்படும் அப்படின்னு இல்லை. இந்த மாதிரி ஒரு தர்மாகோல் ஷீட்டோ இல்லை அட்டைப்பெட்டியோ இருந்தால் அதை நம்ம ஏதோ டெக்கரேட் பண்ணி இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே தண்ணிலாம் வரும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிவிட்டு நான் இதில் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து அப்பப்போ வாரத்தில் 1 நாள் தான் தேவைப்படும், ஸோ அதனால் இதெல்லாம் நான் வந்து இதில் வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஏதாவது வேறு பாக்ஸு அந்த மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம். எனக்கு வந்து இங்கே தண்ணி வந்து வரும், ஸோ அந்த பாக்ஸ் வந்து வேஸ்ட் ஆகிடுமோன்னு பயந்துட்டு தான் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது இந்த மாதிரி பண்ணனால இங்கே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங் மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து டிக்ளட்டரிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருந்ததை நான் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன், எல்லாமே அடியில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுதான் இப்போ இன்னும் தேவையில்லாத ஒரு சில இதெல்லாம் வச்சுருந்தேன், அதெல்லாம் நான் வந்து தூக்கி போட்டுட்டேன். ஸோ இதனால் இங்கே கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு, இதை ஈஸியாக அப்படி எடுத்தோமா கிளீன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன குறைச்சிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதில் எவ்வளவா ஆல்ரெடி இதில் வந்து தேவையானது மட்டும்தான் வச்சுருக்கேன். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இது வந்து எனக்கு தேவையே இல்லை, ஆனால் நான் இதை வச்சுருக்கேன். இதை வச்சுருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் இருக்குது, அது தேவையே இல்லை, நான் எதுக்குமே யூஸே இருக்காது. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது தான் டிக்ளட்டரிங் மெத்தடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேனே தெரில, ஆனால் இது எனக்கு தூக்கி போட தோணலை, ஆனால் நான் வச்சுருக்கேன். இது ஒரு பொருள் ஓகே, இதே மாதிரி ஒன்று ஒன்றையும் நம்ம தூக்கி போடாமல் வச்சுருந்தோன்னா நிறைய பொருள் ஆட் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு தான் கொஞ்சம்
க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம எதையுமே யோசிக்கக்கூடாது, தேவையே இல்லை, நம்ம யூஸே பண்ண மாட்டோம் அப்படின்னா தூக்கி போடுறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் கூட அவ்வளோவா ரொம்பலாம் வாரம் வாரம் யூஸ் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது, அப்பப்போ தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு கபோர்டு இருந்ததுன்னா நான் கபோர்டில் ஏதோ ஒரு கபோர்டில் போட்டு எடுத்து வச்சுடுவேன், எனக்கு இடம் இல்லை. ஸோ அதனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் இது ரெண்டும் டெய்லி யூஸ்க்கு எனக்கு தேவைப்படும். ஆனால் இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஸ்பேஸ் இல்லாததுனால நான் இங்கே வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா தேவையில்லாததுன்னா நீங்கள் அழகாக கபோர்டில் வச்சுக்கலாம். இல்லை சுத்தமாக எனக்கு யூஸே ஆகாது அப்படின்னா என்ன சொல்கிறது, ரொம்ப காஸ்ட்லியானது இல்லை அப்படின்னா நீங்கள் வச்சில்லாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். யாருக்காக கொடுத்துடலாம், இல்லை வந்து வேணான்னு எங்கேயாவது வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதெல்லாம் எனக்கு தேவைப்படும், அதனால் இது வச்சுருக்கேன். இன்னும் சொல்ல போனால் நிறையா குண்டா அதெல்லாம் கூட இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் குண்டா அது இதுன்னு அது தேவையே படாது, ஆனால் அது எல்லாமே வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கபோர்டு இருந்தால் கபோர்டில் வச்சிடலாம். இல்லையா அது தேவை இல்லையா, கொஞ்சம் நம்ம என்ன சொல்கிறது, தூக்கி போட மனசு வராது தான் தூக்கி போடுறது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். நம்ம கிச்சன் ரூமில் வந்து ஈஸியாக நீட்டாக எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்கலாம், மினிமலைஸ்டாகவும் ஆகும். அதாவது அந்த மாதிரி வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி எல்லாம் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் குக்கர்லாம் டெய்லி யூஸ்க்கு தேவைப்படும். அது வந்து சாப்பாடு வடிக்கிறது அதெல்லாமே டெய்லி தேவைப்படும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா புட்டு மேக்கர்லாம் இருக்கும், அது வந்து எனக்கு அவ்வளோவா தேவைப்படாது. எனக்கு அதுதான் இந்த மேலே வைக்கலாம், எனக்கு டக்குன்னு செய்யணும்னா வேணும், அது இந்த ரெண்டு பொருள்னால அதை மட்டும் நான் வச்சுருக்கேன். இப்போ பெரிய வானல்லாம் இருக்கும், நிறைய பேர் வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு குழம்பு வைக்கிறதுக்குன்னு தனியாக பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் மேலே வைக்கவே இல்லை, அது வந்து நான் கீழே கபோர்டில் அந்த மாதிரி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் என்ன இது பண்ணியிருக்கேன்னா, இப்போ இந்த மிக்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஜார் வந்து ஒரு மூணு ஜார் அந்த மாதிரி கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையுமே மேலே வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு தேவை இது ஒன்று மட்டும்தான். அதே மாதிரி தான் இப்போ வந்து ஒரு சில பேருக்கு தான் ஒரு ரெண்டு தேவைப்படும், மற்றவங்களுக்குலாம் ஒன்று இருந்தாலே போதுற மாதிரி இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இது அப்படியே நான் கீழே எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் புல்லட் மிக்சரும், இது வந்து அப்பப்போ தான் தேவைப்படும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எடுத்து கபோர்டில் வச்சுட்டேன். இல்லை ஸ்லாப் இருந்தால் கூட சரி, ஸ்லாப்பில் கூட வச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கபோர்டில் வச்சுட்டேன். இதுக்கு முன்னாடி நான் மேலே தான் வச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, கரெக்டாக இருக்காது, ஒரு டைடியாக இருக்காது, ஒரு மெஸ்ஸியாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து கருவாடு எடுத்து வைப்பேன். இப்போ இதுக்கும் எனக்கு பிளேஸ் இருந்ததுன்னா எடுத்து வச்சுடுவேன், பிளேஸ் இல்லை. ஸோ அதனால் இங்கேயே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா புளி, இது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற புளி, இதுவும் எனக்கு தேவைப்படாது தான். அதாவது இங்கே வந்து நான் கம்மி புளி வச்சுருப்பேன், இது தீர்றதுக்கே ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நான் இதை யூஸ் பண்ணவே மாட்டேன். ஆனால் எனக்கு வைக்க இடம் இல்லாததுனால இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு வைக்க இடம் இருந்ததுன்னா நீங்கள் அழகாக ஸ்லாப்பில் வச்சுக்கலாம். இது அப்பப்போ அடிக்கடி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். மற்றபடி எது எது தேவையில்லையோ அதெல்லாம் தூக்கி எறியறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். அதுதான் டிக்ளட்டரிங் மெத்தடு அப்படின்னு சொல்லுவோம். அது அந்த பண்ணிட்டாலே போதும், கரெக்டாக சூப்பராக இருக்கும், மினிமலைஸ்டாகவும் இருக்கும். மினிமலைஸ்டாக இருக்கிறனால நம்மளால ஈஸியாக ஆர்கனைஸ்டும் பண்ண முடியும். ஸோ எப்பயுமே நீட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, இது வந்து இதுவும் எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம், இருந்தாலும் இதெல்லாம் வைக்கிறதுக்கு எனக்கு இடம் இல்லை, அதனால நான் இந்த மாதிரி வச்சுட்டேன். பாத்திரம் இருக்கும், ஆனால் ஒரு சிலது யூஸே பண்ண மாட்டோம், ஆனால் ஸ்லாப் மேலேயே வச்சுருப்போம். அந்த மாதிரி வைக்காம நம்ம கரெக்டாக ஒரு கபோர்டு இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஸ்லாப் இருக்கும் இல்லைனா அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லையா அது தேவையா இல்லையா, நம்ம தூக்கி போடுறது பெட்டர், அதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஃபஸ்ட்டு நான் நியூஸ் பேப்பர்லாம் போடாமல் இருந்தேன், எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் போட்டு இதில் ஏதாவது ஈரம்பட்டாலோ இல்லை அழுக்கு, இந்த மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் எடுக்கும் போது இதில் லைட்டாக சிந்தும். அப்போ வந்து இந்த நியூஸ் பேப்பரை மட்டும் தூக்கி போட்டு அழகாக நியூஸ் பேப்பரை இதில் வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து இதை எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றுமே இல்லை, மினிமலைஸ்டாக வச்சுக்கணும், பார்க்க நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து டிக்ளட்டரிங் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறேன். தேவையில்லாமல் இருக்கும் அதை குறைச்சிக்கோங்க, அதை வந்து தனியாக எங்கேயா வச்சாலும் ஓகே, இல்லை வந்து அதை தூக்கி போட்டாலும் ஓகே தான்.
அது அவங்கவுங்க விருப்பம். ஸோ அந்த மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே தான் கொஞ்சம் தான் எனக்கு கேப்பாக இருக்குது, நான் அங்கே எதுவுமே வைக்க மாட்டேன் எப்பயுமே. இப்போ க்ளீன் பண்ணுறதுனால சொல்லலை, இப்போ உங்ககிட்ட காமிக்கிறதுக்காக சொல்லலை, எப்போ பார்த்தாலுமே சரி இங்கே எதுவுமே இருக்காது மேலே. இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் சமைக்கும் போது இங்கெல்லாம் ஏனங்கள் இருக்கும், விலைக்கெல்லாம் கழுவிட்டேன்னா இங்கே தான் பாத்திரத்தை வந்து இதோ இந்த மாதிரி தான் வைப்பேன் ஈரம் போகிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ டைனிங் டேபிள்லாம் இருந்ததுன்னா இந்த வாட்டர் கேன், இந்த சாப்பாடு இதெல்லாம் அங்கே போயிடும். இப்போ அது இல்லை, அதனால எல்லாமே இதில் இருக்குது. மற்றபடி டைனிங் டேபிள்லாம் இருந்ததுன்னா இங்கே எதுவுமே இருக்காது, இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எனக்கு அவ்வளோவா தேவையே படாது, ஆனால் நான் இதுலேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ அங்கே வைக்காமல் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும், ஆனால் நான் ஒரு நாளைக்கு அதை தான் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். இன்னும் போக போக எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கரெக்டாக தேவையானது மட்டும் வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ நான் எடுத்த உடனே கிச்சன் ரூமில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இந்த டிக்ளட்டரிங் மெத்தடை வந்து இந்த கிச்சன் ரூமில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து அதிகமாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் உமனாக இருக்கட்டும், அதிக நேரம் இதில் நம்ம கிச்சன் ரூமில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதில் நிறைய பாத்திரம் அது இது கசாமுசான்னு நம்ம யூஸ் பண்ணாத பொருளோ இல்லை பாத்திரமோ இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே வர்றதுக்கே கடுப்பாக இருக்க மாதிரி இருக்கும், கோபம் வர மாதிரி இருக்கும், நம்ம அதாவது க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டிக்ளட்டர் மெத்தடை நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா என்ன சொல்றது, லைஃபே சேஞ்ச் ஆகிடும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிச்சன் ரொம்ப மினிமலைஸ்டா ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம அப்பப்போ ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செய்யணும்னு அவசியமே இருக்காது. நான் இப்போ இந்த மெத்தடை வந்து கிச்சன் ரூமுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கேன். இன்னும் வர வர வீடியோஸில் வந்து நான் ஃபுல் ஹோமுமே மினிமலைஸ்டாக மாற்றணும் அப்படின் இருக்கேன். அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.